வெல்கம் டு பாட் பிசி அகாடமி இப்போ வந்து கிழவனும் கடலும் இரண்டாம் ஏழில் வந்து பார்க்க போகிறோம் துணைப்பாடம் மாதிரி ஸோ மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட போராடிட்டே தான் இருக்கான் ஸோ வந்து மனிதனும் இயற்கையும் நடத்தக்கூடிய போராட்டத்தை தான் வந்து நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையுது ஸோ இப்போ வந்து இந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்க போராடக்கூடிய மீனவரோட வாழ்க்கை கதையை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தொலைப்பாடம் பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அந்த சி இது வந்து இங்கிலீஷ் இதுலேருந்து வந்து மொழிபெயர்க்கப்பட்ட கதை தான் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து பெற்றுருக்கு இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கோங்க ஏர்னஸ்ட் எம்மிங்வே ஏர்னஸ்ட் எம்மிங்வே ஸோ த ஓல்டு மேன் அந்த சி கிழவனும் கடலும் போட்டு இந்த ஆத்தரையும் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆசிரியரும் எழுதி வச்சுக்கோங்க ஏர்னஸ்ட் எம்மிங்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுக்கு நோபல் பரிசும் கிடச்சிருக்கு இது வந்து இங்கிலீஷில் உள்ளதை வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கதையோட நாயகன் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சாண்டியகோ சாண்டியகோ தான் வந்து இந்த கதையோட நா நாயகன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மீனவர் அவர் அவர் வந்து முன் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடலுக்கு போனாலே மீனோட தான் வருவாராம் ஆனால் வந்து அவரோட எண்பத்தி நான்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீனுமே அவருக்கு கிடைக்கல கடந்த எண்பத்தி நாலு நாட்களுமே தனக்கு ஒரு மீனும் கிடைக்கல மனோலின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோலின் வந்து ஒரு சிறுவன் ஸோ அவனுக்கு அவன் வந்து எதுக்காக இவர் கூட இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாற்பது நாளுமே வந்து இவர் கூடயே வந்து மீன் பிடிக்க போகிறான் அவன் என்ன பண்ணுறான்னா அவருக்கு ஒரு பேச்சு துணையாகவும் அவருக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யணுமோ அதுக்காக கூடையே இருக்கான் ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாற்பது நாள் போகிறான்ல கூட அப்போ ஒரு மீனுமே வந்து கிடைக்க மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனோடய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு படகுக்கு தனியாக மீன் பிடிக்க போணுன்னு அனுப்பி வச்சிட்றாங்க ஸோ இப்போ சான்றிகாவும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வந்து மீன் பிடிக்க போகிறார் ஸோ அந்த எண்பத்தஞ்சாவது நாளில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன ஒரு எண்பத்தஞ்சாவது நாள் வந்து மீன் பிடிக்க போகிறாரு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மீனே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாளை வந்து நான் மாற்றி அமைக்கணும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்னால் மீன் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போகிறாரு தூண்டியில் போட்டுட்டு பார்த்துட்டே இருக்காரு இப்போ வர மனோலின் வேறு இல்லையே பேச்சு துணைக்கு அவன் இருந்தாலாவது உதவியாக இருக்கும் இப்போ அவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தூண்டியில் போட்டுட்டு அந்த மீன் ஏதாவது மாட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது கடலில் வந்து நைட் ஃபுல்லாக கடல்லே தான் இருக்கார் ஒரு மீனுமே அவருக்கு மாட்டலை ஆனால் வந்து அவர் ஒரு இது எடுக்கிறார் நம்ம வந்து மீன் இல்லாமல் கடலை விட்டு வெளியே போகக்கூடாது மீ போனால் வெளியில் மீனோட தான் போகணும் இல்லைனா இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறார் அடுத்த நாள் காலையிலுமே ஆயிடுது அதுக்கப்புறம் மதியம் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூண்டில் கயிறு வந்து லைட்டாக அசையுது என்னது ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கே மீன் தான் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து தூண்டில் வந்து மாட்டியிருக்கு போல் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறை மீனை வந்து மாட்டி வச்சிருக்காரு அதை சாப்பிட வந்துட்டு அது அந்த சூறை மீனை சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டோன்னா அந்த மீன் வந்து அதில் மாட்டிக்கும் அப்போ இவர் சூறை மீனை வச்சு அந்த மீனை பிடிச்சிட்றாரு அந்த மீனை வந்து பிடிச்ச அது பெரிய மீனாக இருக்குது அது ஸோ எவ்வளோ தான் வந்து தன்னோட முயற்சியால் இழுக்க பெரிய மீனெல்லாம் மாட்ட மாட்டுக்குது அப்படியே தூண்டில் அசைச்சிட்டே இருக்குது ஆனால் மாட்ட மாட்டுக்குது அப்படியே இழுத்துகிட்டே இருக்குது அப்புறம் வந்து இவரை ரொம்ப இப்படியே தான் அது மூழ்கிறது இது பண்ணுறது அப்படியே தான் இருக்குது அந்த தூண்டில் மாட்ட மாட்டுக்குது உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் வரை ஆயிடுது இப்படியே அது மேலே வரதும் போகிறதும் தூண்டியில் சிக்காமல் ஒரு மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கு ஆனால் தூண்டில சிக்கினாலுமே அது அந்த மேலே வர மாட்டேங்குது அவர் கைக்கு வந்து இது பண்ண மாட்டேங்குது ஸோ அவருக்குமே ரொம்ப சோர்வாகவும் போயிடுது என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு ஸோ கொஞ்ச நேரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது மேலே வர மாட்டேங்குது தூண்டில் சிக்கிட்டு அப்படியேவே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாரு ஏன்னா அவருக்கு பசி சாப்பிடவும் இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது அசதியில வந்து ஒரு கண் மூடிறாரு தூங்கிடுறாரு திருப்பியும் இழுத்துக்கிட்டே இருக்கு தூண்டில இருந்தவர் வந்து எழுந்திருச்சு ஆகணுமே சரி நீ வா ஒன்னா உன்னால எங்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாருன்னா அது மேல குதிச்சு வருது மீன் வந்து மேல குதிச்சு வருது அப்போ தான் வந்து இது பெரிய மீன் அப்படிங்கிறதே பார்க்குறாரு கடலுக்குள்ளே வந்துட்டு அசைச்சிட்டே இருக்குது தூண்டில ஆனால் மீனை வந்து அவரால் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு நீரில் இருந்து வெளியே ஏறி வருது அப்போ தான் இது பெரிய மீன் தான் நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அந்த படகு வந்து சுற்றி சுற்றியே வருது தவிர மாட்ட மாட்டுக்குது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈட்டி ஒரு இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கா அது ஈட்டியை எடுத்து அந்த மீனை வந்து குத்திடுறாரு மேலேயும் கீழேயும் போகிற மாதிரியே இருக்குது ஆனால் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மீனோட தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஈட்டியால் அந்த மீனை வந்து குத்திடுறாரு லாஸ்ட்டாக வந்து அதை வந்து கொண் அந்த மீனை வந்து கொன்று விட் கொன்றுட்டார் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தன்னோட தன்னோடய படகளை கெட்டு தானே இழுத்திட்டு போக முடியும் ஏன்னா பெரிய மீனை இப்போ வந்து நான் வெளியே போய் எல்லாட்டையும் சொல்லுவேன் எனக்கு வந்து பெரிய மீன் மாட்டி ஸோ யாராவது இந்த மாதிரி மீனை பிடிச்சிருப்பாங்களா என்னோடய விடாமுயற்சி தான் அப்படின்ட்டு தன்னைத்தானே வந்து மகிழ்ந்துட்டு பேசிட்டு போகிறார் ஸோ அதை வந்து படகோட ஒரு பக்கவாட்டில் வந்து கட்டிட்டு அதையும் வந்து இழுத்துட்டு போகிறாரு ஆனால் நிறைய சுறா மீன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய மீனை சுற்றி சுற்றி வருது அப்படி ஈட்டி வச்சு அந்தந்த மீனையுமே வந்து இருந்தாலுமே சுறா மீன் விட மாட்டேங்குது அந்த பெரிய மீனை சுற்றி சுற்றி தான் வருது ஸோ ஒரு போராட்டமாக வந்து ஒரு வழியாக எல்லாமே இதாகி படகு ஓட்டிட்டு வெளியே வராரு கடலுக்கு வந்து கரைக்கு வரணுமே வராரு ஸோ இது வந்து மனோலின் பார்க்கலே மனோலின் பாத்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல நம்ம வெளியே போய் மணோலின்ட்ட சொல்லுவோம் மனோலின் வந்து அந்த சிறுவன் தான் கூட மீன் பிடிக்கிறது கட்டுவார் ஸோ ஒரு வழியாக வந்து கரைக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து படகை வந்து இழுத்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவர் மீனோட தலை மட்டும் தான் மிஞ்சிருக்கு தவிர அதோடய எலும்பு மீனோட தலையும் எலும்பும் மட்டும் தான் கடைசியாக மிஞ்சிருக்கு ஸோ மற்றது எல்லாத்தையுமே வந்து சுறாக்கள் வந்து சுறா மீன்கள் எல்லாமே சாப்பிட்ருச்சு ஸோ சாண்டிகோ வந்து அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்துடுறான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ தான் மனோலின் வந்து சாண்டிகோ வந்து பார்க்க வரான் ஸோ தாத்தா அவனை பார்க்க தான் ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் நீங்கள் வந்து மீன் பிடிச்சதை நான் பார்த்தேன் நீ எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்க ஆனால் வந்து மனோலின்னு எனக்கு அந்த மீனை பிடிச்சேன் பட் அது வந்து தலையும் அதோடய எலும்பு மட்டும் தானே மிஞ்சிருக்கு வேறு எதுவுமே மா இதாகலையே அப்படின்னு சொல்கிறார் அவர் அதனால் என்ன தாத்தா உன்னோட இங்கே வந்து உன்னோட திற திறமையும் விடாமுயற்சியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு யாரும் இன்னமே உன்னை பழித்து பேச மாட்டாங்க உன்னால் நீ கடலுக்கு போனாலே மீன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லலாம் உன்னை யாரும் பேச மாட்டாங்க இனிமேல் நானும் உன் கூட தான் வந்து மீன் பிடிப்பேன் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இனிமேல் நானும் கூட தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதை முடிஞ்சிருது அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை கதை என்னன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த த ஓல் மேன் அந்த சி ஆத்தர் பார்த்துக்கோங்க ஏர்னஸ் டெம்மிங் வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இதுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு இங்கிலீஷில் இருக்கிறத தமிழ் மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ ஹீரோ இதில் யார் பார்த்தீங்கன்னா சாண்டிகோ அவனோட ஒரு சிறுவன் வருவான் மனோலின் எயிட்டி ஃபோர் டேஸாக வந்து மீன் எதுவும் அவருக்கு மாட்டாது ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸில் வந்து ஃபஸ்ட்டு நாற்பது நாளில் வந்து மனோலின் மனோலின் வந்து கூட வரான் இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை ரெட்டை காப்பியங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் ஓகேவா மணிமேகலையும் சிலப்பதிகாரம்தான் ரெட்டை காப்பியங்கள் திங்களோட பொருள் என்ன திங்கள்னா நிலவு ஓகேவா உள்ளே பார்த்துருக்கோல பொ திங்கள் என்பது நிலவு சத்திமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை வந்து செங்கல் நாராய் செங்கல் நாராய் தான் வந்து சத்திமுத்து புலவரால பாடப்பட்டிருக்கு பாரதியார் வந்து என்ன வேணும் அப்படின்னு பாடியிருப்பார் காணி நிலம் வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிலம் வேணும் அப்படின்னு பாடியிருப்பார் இங்கே வந்து கலைச்சொல் அறிவம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தமிழாக்கம் அப்படின்ட்டு இது கொஷின் கேட்பாங்க கண்டம் கான்டினண்ட் வலசை மைக்ரேஷன் தட்ப வெப்பநிலை கிளைமேட் புகலிடம்னா சான்ச்சுரி வானிலை வெதர் புவியர்ப்பு புலம்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு ஸோ இதோட இந்த இயல் முடி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இயல் இருந்து பார்ப்போம் பார்ட் என்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கிப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்டேட் யூன் வித் பாட் எம்பிசி அகாடமி